அதெல்லாம் பாக்கலாமா. நல்ல வேலையா போச்சு. நமீதா சமைக்குது, ஜூலி வந்து இட்லி அவிக்குது, கஞ்சா கருப்பு வந்து கருவாடு குழம்பு வைக்கிறாரு, அவரு பேர் என்ன வையாபுரி வந்து அப்படியே வஞ்சர மீன் வைக்கிறாரு, அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன உண்மை கண்டுக்காம இருக்கியா? முகமை மாவட்டத்தில் பிறந்த ஒரு பெரிய தமிழ் இலக்கியத்தினுடைய தன்மானவாதி ஒரு கமலஹாசன் ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு, அதெல்லாம் பாக்குறதா நீங்க? நான் சொல்றேன் இப்ப, கஞ்சா கருப்பு அவர் கருவாடை போனாரு, அவரை வெளியேற்றிட்டாங்க. வையாபுரி வச்சியான வளங்களை அவரியத்திட்டாங்க. இருக்கிற ஊரா அம்புடி சிம்ம குட்டியா இருக்கு. என்னடான்னு கேட்டாங்க, தமிழை வந்து தன்மானத்துல விவசாயி பாதிக்கப்பட்டு இருக்கேன். இந்த இதை வந்து விற்பாசுனா நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இந்த கருவாடு குழம்பு வச்சாலா மீன் குழம்பு வச்சாலான்னு பாக்குற காட்டுல நான் விவசாயி, விவசாய உழுக விடணும், கஞ்சா கருப்பை உழுக விடணும், மாடு ரெண்டு மாடை விட்டு வையாபுரிய வந்து நாட்டு பா விடணும். இந்த நமீதா இருக்குல்ல, நான் வறுத்தேன் கொழுத்தேன், நான் எனக்கு வந்து ருசியாக இல்லை, சமைத்தேன் எழுந்தேன், உடம்பு வலிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. நான் இன்னொன்று நமீதாவை நடவிடுங்க, அந்த ஜூலியா அந்த மக்களை பூரா களை எடுக்க விடுங்க. அதுல வந்து நீ ஏக்கருக்கு என்ன பண்ண, ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கரு பதினோரு பதினஞ்சு ரூபாய் என்ன பதினாறு பேர் சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு ஐம்பது ஐம்பது செண்டு இருபது செண்டை விட்டு நீங்க இதுக்குல விவசாயம் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு பயிர் பண்ணீங்க, இதுல எவ்வளவு நெல் எடுத்தீங்க, அப்படின்னா தான் இந்த விவசாயம் விட்டுட்டே பார்ப்பாங்க. அப்ப இந்த நெல் எடுத்துட்டாங்கல்ல, அந்த நெல்லை பார்த்த உடனே ஆகா விவசாய உரம் ஒத்து பார்ப்பாங்க, மக்கள் கூட ஒத்து பார்ப்பாங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்ல விவசாயம் பண்றாங்க, நாட்டை பத்தி சிந்திக்கிறாங்க. கஞ்சா கருப்பு வந்து காசை பத்து கலப்பில்ல, பையாவர் வந்து கோழி கோழியா சம்பளம் நினைக்கல, நமீதா வந்து மல்டி மில்லியனர் நினைக்கல, இந்த எத்தனையோ கோழில வீடு இருக்காம்ல, அதெல்லாம் வேண்டாமுங்க, நாங்க உழைக்கிறோம்ங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது நாட்டுக்கு நல்லது. இதை விட்டுப்படி என்னமோ நான் அடிச்சேன் கிழிச்சேன் அப்படின்னு சொன்னா என்ன, தமிழ்நாட்டில் தமிழங்க ஆளுஞ்சுக்கிட்டே இருக்கேன், அதை பத்தி பார்க்க சொல்லுவாங்க நீங்க. இதுல வேலை ஒண்ணு, முகவை மாற்றம் பண்ணவர் கமலஹாசன், ஜட்ஜி மட்டும் நல்லா பண்ணுவார் தமிழே. அவருக்கு தெரியாத நமக்கு தெரிய போகுது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் தம்பி, என்ன பண்றது, நம்ம ரொம்ப குழப்பம், நம்ம அம்படி வெட்டினா தான் வாக்கியா வெட்டினா தான் நமக்கு சரியா போகுது, மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் விலைக்கு நான் வெட்டுறேன் தம்பி.